சின்ன பொண்ணு, ஸ்கூல்ல ஏதாவது காம்படிஷனுக்கு சேர்ந்திருக்கியா? யோ, என்ன பார்த்தா உனக்கு ஸ்கூல் குழந்தை மாதிரி தெரியுதாயா? அப்படி இல்லட்டி, சுதந்திர மாதா மாதிரி எல்லாம் ட்ரெஸ் பண்ணிருக்கியா? அதான் கேட்டேன். அது வேற ஒண்ணும் இல்லையா, சுதந்திர தினம் இல்ல, அதை செலிப்ரேட் பண்ண வேண்டாமா? நேத்து தானடி சுதந்திர தினம், இன்னைக்கு செலிப்ரேட் பண்ற? யா, இன்னைக்கு நம்ம சுதந்திரம் என்ன பறி போயிருச்சா என்ன? அதனால இன்னைக்கு செலிப்ரேட் பண்ணலாம், ஒன்னும் தப்பு இல்ல. அட பாவி, இவகிட்ட போய் சொன்ன பாரு, என்ன சொல்லணும்? சரி, எதுக்கு இந்த கெட்டப்பு? அத சொல்லலையே. பேசிய கூடிய விக்க போறேன், அப்படி சாதாரணமா வித்தா எப்படி? ஓ, அதுக்குதான் இந்த கெட்டப்பா? நாங்க கூட எங்க தேசபக்தி வந்துருச்சோம் நினைச்சேன். தேசபக்தி எல்லாம் ஒரு ஓரமா இருக்கியா, கடவுள் பக்தி எல்லாம் இன்னொரு ஓரமா இருக்கு. ஆனா பணபக்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, வயிறுபசின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த பாடு. என்னென்ன கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்றா பாரு. சரிடி, நீ ஏதாவது ஃப்ராடு பித்தலாட்டம் பண்ணிட்டு, நான் பக்கத்துல ஒரு வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். சே, நாட்டுப்பற்றே கிடையாது என் புருஷனுக்கு. எனக்கு தான் நிறைய நாட்டுப்பற்று இருக்கு. சரி, நம்மள மாதிரி நாட்டுப்பற்று இருக்கவங்களா பார்த்து இந்த கொடியை வித்து காசாக்கிடுவோம். தாயின்மணி கொடி, தாயின்மணி கொடி சொல்லுது ஜெயகின், தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுது ஜெயகின். இது இந்திய தேசம், இது ரத்தம் சிந்திய தேசம், இது காந்தி மகான் கண்ட கண்ணிய பூமி இது. ஆஹா, ராணி அக்கா ஜெய்கின் சொல்ற வேகத்தை பார்த்தா நாட்டுப்பற்று அதிகமா இருக்கும் போல. இருக்கட்டும் இருக்கட்டும், இன்னைக்கு இதை வச்சு நம்ம காசு பற்று தீர்த்துக்க வேண்டியதான். எக்கா, நான்லாம் யாரு? கொடிகத்த குமரனுக்கு தங்கச்சியாக்கும். என் கையில கொடி இல்லன்னா எப்படிக்கா? அதான் சுதந்திர தினத்தை கொண்டாட கிளம்பிட்டேன். ஆஹா, ஒரு லூசுனா ஈஸியா சமாளிச்சிடலாமே, ரெண்டு லூசு வந்திருக்கேன், எப்படி சமாளிக்கிறது? சரி, முயற்சி பண்ணி பாப்போம். வந்துட்டேனே. சரி, நம்ம கப்சா வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான். நார்மலா இருந்தா இவகிட்ட நாக்க கொடுத்து தப்பிக்க முடியாது. கப்சா அடிச்சாதான் சும்மா கப்பு சிப்பு இருப்பாளுவா. சுதந்திரத்தை காட்ட அனைவருக்கும் சொல்லுகின்றேன் இன்று முதல் வணக்கம். லேட்டா இருந்தாலும் சும்மா லேட்டஸ்டா தாண்டி பாடுற. சுதந்திர தினத்துக்கு இப்படி எல்லாம் பாட்டு பாடினாதான் நல்லா இருக்கும். அடி அண்டவாயி, உன் அகலவாய கொஞ்சம் மூடுடி, இல்ல தேசிய கொடியோட குச்ச வாய்க்குல விட்டு வாய கிழிச்சு புரியும். கிழிச்சு அவட்டி உத்துறாலே அவசரத்துக்கு கலாக்க கூட முடியலையே. உங்களை நிலைமையெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப பரிதாபமா இருக்குக்கா. சுதந்திர தினத்தையே மறந்துட்ட, எங்களுக்கு பரிதாபமா இருக்கு. அப்படி சொல்லுங்க நயன்தாராக்கா, இவன் நம்மள பார்த்து பரிதாபப்படுத்தலாமே. அவன் கல்யாணம்னால மறக்கான், காது குத்துனால மறக்கிறான். அவன் சொந்த பசியன், தனிப்பட்ட முறை, சரி மறந்துட்டான். ஆனா நாடே சேர்ந்து கொண்டாடக்கூடிய இந்த சுதந்திர தினத்தை எவன்டி மறப்பான்? இப்படி மறந்துட்டு எங்களை பார்த்த சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமாக்கா, இவன் ஒரு லூசு, எதிர்த்து வந்து பேசிக்கிட்டு இருக்க பாருங்க. ஏன் சின்ன பொண்ணு, வழக்கமா ஸ்கூலுக்கு மிட்டாய் வாங்க போவிய சுதந்திர தினத்துக்கு, நேத்து நீ மிட்டாய் வாங்க வராதப்பவே நினைச்சேன், இப்படிதான் மறந்திருப்பேன்னு. அடியே, இன்னும் எலிமெண்டரி ஸ்கூல்லயே மிட்டாய் வாங்கிட்டு இருந்தா எப்படி? அதனா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் மிட்டாய் வாங்கிட்டு வேண்டேன்டி. எங்க எப்படியோ மிட்டாய் வாங்குறத மட்டும் மறக்கவே மாட்டேன் தெரியுமா? என் நாட்டு பற்ற காட்டுதானா இல்லையோ, என் மிட்டாய் பற்ற கண்டிப்பா காட்டிடுவேண்டி. இக்கா, என்ன பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது, என் பரம்பரை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. குடிகாத்த குமரனோட பரம்பரையில வந்தவா நானு. அடியே நீலமண்ட நீலமரி, நான் பாரத மாதா கெட்ட போட்டுக்கனே கொஞ்சம் பவ்யமா இருக்கேன். என் ஒரிஜினல் கெட்டப்ப பார்த்தா தாங்க மண்டபத்துக்க. முதல்ல எதுக்கு கோடியை தூக்கி நிக்கிறேன்னு முதல்ல சொல்லுட்டி, அதுக்கப்புறமா உன் கெட்டப்பு செட்டப் எல்லாம் பாத்துக்கலாம். அதான் நயன்தாரா கேக்குற
இருக்காங்கல்ல சொல்லுடி. நம்மளோட பாரத பிரதமர் இருக்காரே, அவர் இன்னைக்கு ஹெலிகாப்டர்ல வராராங்கா. ஹெலிகாப்டர்ல பிரதமர்னா கெலிகாப்டர்ல வருவாங்க, தனியா ஏரோப்ளேன்ல கூட வருவாங்க. உனக்கின்னடி பிரச்சனை சொல்ல முடியாதுக்கா. பிரதமர் ஏமாத்தி ஹெலிகாப்டர் வாங்கி வியாபாரம் பார்த்தாலும் பாத்துருவா இவ. அடியே, உங்களுக்குலாம் நாட்டு பற்றி இருக்கிற அளவுக்கு நாலேஜ் இல்லடி. மட்டன் பிரியாணி போட்ட வேண்டியதாம். அப்படி கேளுங்க ராணியக்கா, நீங்க ஜெயிக்கின்னு சொல்லும் போதே எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு. நீங்க நாட்டு பற்று உள்ளவங்க. தேசிய கொடி யார் வீட்டுல இருக்குன்னு பார்த்து இன்னைக்கு இந்தியாவில இருக்க எல்லாருக்கும் தேசிய விருது வாங்க போறாராம். அதுக்காக ஹெலிகாப்டர்ல வராராம். அதான் என் வீட்டுல தேசிய கொடியை கட்டி நான் தேசிய விருதை வாங்க போறேன். சரி, நம்ம ஊர் மக்களும் நன்மை அடையட்டுமேனு சொல்லி உங்களுக்கு ஒரு விருது போனா போட்டோம்னு நினைச்சு கிடைக்கட்டுமேனு பார்த்தா தேசிய கொடி விக்கிற என்ன பார்த்து சுதந்திர தினம் தெரியாதான கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. என்னடி சொல்ற, வீட்டுல தேசிய கொடியை நட்டு வச்சிருந்தாங்கன்னா தேசிய விருது குடுக்கறாங்க. இது சொல்றத நம்பாமா வேணாமா? ஒண்ணு தெரியலையே. சின்ன பொண்ணு பொய்யி சொல்றியாடி. ஆமா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? தேசிய கொடி கட்டியிருக்க வீட்டுல தேசிய விருது கிடைக்கும் சொல்லி நியூஸ்லயே போட்டாங்க. நீங்க நேத்து நைட்டு 12 மணிக்கு நியூஸ் பாக்கலையா? அப்படி பாக்க பிதானடி இப்ப தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை நம்ம பிரதமர் நம்ம ஊர் வழியா ஹெலிகாப்டர்ல போனார்னா இங்க தேசிய கொடி கட்டி இருக்கத பார்த்தா நமக்கு விருது கொடுக்க வாய்ப்பு இருக்கு. டி வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நம்ம ஊர் பக்கமா பிரதமர் வரவே இல்லன்னா? தேசிய கொடி வைக்கிறது ஒண்ணும் தேச குற்றம் இல்லையே, அதனால பிரச்சனை இல்ல. ஒருவேளை வந்துட்டா இப்ப சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க. அவ சொல்றது லாஜிக் இருக்கதான செய்து. ஒருவேளை இந்த பக்கம் வந்துட்டாருனா நமக்கு கூட தேசிய விருது கிடைக்கலாம் இல்லையா? தேசிய கொடி கட்டினவங்களுக்கெல்லாம் தேசிய விருது கொடுத்தா என்னடா தேசம் இது? நாம சொல்றது பொய்யும் தெரிஞ்சாத்தானே, தெரியாத வரைக்கும் இதையே மெயின்டெயின் பண்ணுவோம். நம் காலம் இங்கே மாறி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே. சரிடி, எனக்கு தேசிய குடியை கொடு. காந்தி மகான் கண்ட கண்ணிய பூமி இதே. ஜெயகிந்த் ஜெயகிந்த் ஜெயகிந்த். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. பாக்கியலட்சுமி, செந்தில்குமார், சத்யா, சேர்மன் ராஜா, சோபா, செல்வம், தமிழ் செல்வம், அருண், பிரியா, ராதிகா, சத்யா, சந்தியா, காவியா, குமார், கற்பகம், சஸ்விகா, ஸ்ரீ, மகிழினி ஃப்ரம் மதுரை, தங்கபாண்டி, மோனிஷா, சங்கரி, மௌலி, ஷாலினி. கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். தொடர்ந்து வீடியோ பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.